வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிளில் போவர் பிரேக்கிங் அண்ட் ஓவர் ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் நிறையா இருக்குது. இதற்கு மெயினான காரணம் நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்லாக் அட்ஜஸ்டர் அப்படின்ற ஆட்டோ ரேச்சட்டை சரியான முறையில் செட்டிங் செய்வது இல்லை. எப்படி சரியான முறையில் செட்டிங் செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்தியாவில் 90% கமர்ஷியல் வெஹிக்கிளில் எம்இஏ ஸ்லாகஸ்ட்டை தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூட இந்த வண்டியில் எம்இஏ ஆட்டோமேட்டிக் ஸ்லாகஸ்ட்டை தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்லாகஸ்ட்டை செட் பண்ணணும்னா 4 முக்கியமான ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் 1, இப்போ நம்ம இந்த ஸ்லாக் அட்ஜஸ்டரோட மவுண்டிங் ப்ராக்கெட்டு டைட் பொசிஷனில் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸாக இருக்கு, நான் டைட் பண்ணிட்டேன். ஸ்டெப் 2, இப்போ இந்த எக்ஸ்டர்னல் டோலேமம் ஸ்க்ரூவை ட்ரம்முக்கும் லைனுக்கு இடைப்பட்ட இடைவெளி 0 ஆகிற உள்ளும் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ ஸ்டெப் 3 போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. ஸ்டெப் 3 நம்ம கிளாக் வைஸில் லாக் பண்ணி வச்ச வீலை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி ரிலீஸ் பண்ணுறோம். எவ்வளோ சுற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா 360 டிகிரி, அதாவது ஒரு ஃபுல் ரவுண்டு கண்டிப்பாக நம்ம சுற்றணும். இந்த ஃபுல் ரவுண்டு நம்ம சுற்றும் போது கண்டிப்பாக இந்த நாய்ஸு நம்மளுக்கு வரணும். அப்படி நாய்ஸ் வரல அப்படின்னா ஸ்லாகஸ்டரை மாற்றணும். இப்போ ஸ்டெப் 4 பார்த்தோம் அப்படின்னா மெயினாக 2 விஷயம். ஒன்று, ஏர் ப்ரெஷரு 6 bar கம்மியாகாமல் நாம் பார்த்துக்கணும். இன்னொன்று, பிரேக்கு பெடல் எப்படி ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்படி படப்பட அப்படின்னு நம்ம பிரேக் பெடலை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக பிரேக் பெடல் எவ்வளோ ட்ராவல் ஆகுதோ அதுவளும் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும். இப்படி பண்ணாதான் ஒரு ஃபுல் பிரேக். இதே மாதிரி மினிமம் 40 times நம்ம பெடல் பண்ணணும். ஒரு ஃபுல் பெடல் பண்ணும்போது 0.5 bar ட்ராப் ஆகும். 0.5 bar ட்ராப் ஆகும்போது சைமல்டேனியஸில் நாம் ஏரை ஃபில் பண்ணிக்கணும். இப்போ 40 times பிரேக் பெடலை அப்ளை பண்ண பிற்பாடு பார்த்தோன்னா இந்த மார்க்கு கொஞ்சம் நகர்ந்துருக்கு. இந்த மாதிரி மார்க் நகர்ந்தாவே ஸ்லாகஸ்ட்ரு ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இந்த மார்க் நகராமல் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லாகஸ்ட்ரு ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்லாகஸ்டோட மேஜர் கிட்டு அப்படி இல்லைன்னா ஸ்லாகஸ்ட்ரை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த 4 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம வண்டியில் வர போர் பேக் கம்ப்ளைண்ட்டையும் ஓவர் ஹீட் கம்ப்ளைண்ட்டையும் சால்வ் பண்ண முடியும். நன்றி.